2016 வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த கொள்கை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகள் மிக முக்கியமானவை. அதனால்தான் இன்றைக்கும் இந்த பிரகடனத்தை நினைவு கூறுகின்ற வகையில் ஒரு நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பிரகடனத்தில் இடம்பெற்றிருக்கின்ற வரிகளில் 1892 முதல் 1904 வரை 1904 வரை நடைபெற்ற போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற 16 பேர்களில் 15 பேர் பார்ப்பனர்கள். அதேபோல் அது 100%க்கு 85%. அதற்கு முன்பாக 20 ஆண்டுகளில் மைசூர் மாகாணத்தில் மைசூர் சிவில் சர்வீஸுக்கென வைக்கப்பட்ட போட்டித் தேர்வுகளில் பார்ப்பனர்கள் 85% இடத்தை கைப்பற்றினர். சென்னை மாகாணத்தில் உதவி பொறியாளர்கள் வேலைக்கு எடுக்கப்பட்ட போது அதே 20 ஆண்டு காலத்தில் பார்ப்பனர் 17 பேராகவும் பார்ப்பனர் அல்லாதோர் 4 பேராகவும் எடுக்கப்பட்டனர். கணக்கு தணிக்கை துறையில் நடைபெற்ற தேர்வுகளில் இதே மாதிரி முடிவு இருந்தது. சென்னை மாகாணத்தில் உதவி கலெக்டர் 140 இடங்களில் பார்ப்பனருக்கு 77 இடங்களும் பார்ப்பனர் அல்லாதோருக்கு 30 இடங்களும், ஏனைய இடங்கள் முகமதியர், இந்திய கிறித்துவர், ஐரோப்பியர், ஆங்கிலோ இந்தியர் முதலானோருக்கு கிடைத்தது. இப்படி இந்த பட்டியல் செல்கிறது. இந்த பட்டியல் இப்படி முழுமையாக பார்ப்பனர்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட போது, ஆக்கிரமிக்கப்பட்ட போது இந்த கொள்கை பிரகடனம் வெளியிடப்பட்டது. அதன் காரணமாகத்தான் நம்முடைய தமிழகத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு, மறுமலர்ச்சி ஏற்பட்டு, வட இந்தியா போல் அந்த அடிமை சிந்தனை இல்லாமல் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அந்த வேளையில் இன்னும் இதை ஏன் நினைவு கூற வேண்டும் என்ற சிந்தனை இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு இட வாய்ப்பில்லை. காரணம், நாம் கொள்கையில் உரியவர்கள் தான் இங்கே வந்திருக்கின்றோம். சமூக ஊடகங்கள் மூலமாக இதை காணுகின்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியாகத்தான் நான் இந்த செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு இப்பொழுது அப்படிப்பட்ட நிலை, 1920க்கு முன்பாக இருந்த நிலை இல்லை, அப்படி என்ற நிலை இருந்தாலும் கடந்த காலத்தில் நாம் கண்ட காட்சியை சிறிது நினைவு கூற வேண்டும். மிகுந்த சக்தி வாய்ந்த துறை காவல்துறை என்று நாம் நினைப்போம். அதேபோல் மிகுந்த சக்தி வாய்ந்த துறை பேனாவை கையில் வைத்திருக்கின்ற ஊடகத்துறை என்று நினைப்போம். அந்த ஊடகத்துறையை ஒரு சல்லுக்காசுக்கும் பெறாத மனிதன் அதில் இருக்கின்ற ஒரு பெண்ணை, மகளிரை இழிவு செய்து பேசுகிறான். அவன் மீது வழக்கு தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்கு தொடுக்கப்பட்ட பிறகு அந்த மனிதனை தொடுவதற்கு காவல்துறை அன்றைக்கு அஞ்சி நின்றது. ஏதோ வெகு காலத்துக்கு முன்பு நடந்ததல்ல, ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பாக நடந்த நினைவை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பெயரை சொன்னால் தெரியும், எஸ்வி சேகர் என்ற ஒரு ஆள். சினிமாவிலே நடிப்பு என்ற பெயரில் இம்சை கொடுத்துக்கின்ற ஒரு மனிதன். அந்த மனிதன் ஊடகத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணை மிக தவறான வார்த்தையில் பேசிய பிறகு, வழக்கு தொடுக்கப்பட்ட பிறகு அவன் மீது கை வைக்க துணிச்சல் இல்லாமல் காவல்துறை இருந்தது. காவல்துறை எப்படிப்பட்ட காவல்துறை? தமிழகத்தின் முதல்வராக இருந்த தலைவர் கலைஞரை நள்ளிரவு நேரத்தில் தர தரவென்று இழுத்து வந்த காவல்துறை. அந்த காவல்துறை ஒரு நபர் கூட அவருக்காக குரல் கொடுப்பதற்கு வர வந்துவிட மாட்டார்கள், அவர் வசிக்கிற தெருவில் கூட. ஆனால் அந்த எஸ்வி சேகரை கை வைக்க துணியாமல் இருந்த காரணம் என்ன? ஒரே ஒரு நபர் உச்சகட்ட அதிகாரத்தில் இருந்த காரணம். அந்த ஒரே ஒரு நபரும் ஒரு பார்ப்பனராக இருந்த காரணத்தினால் இந்த எஸ்வி சேகர் என்ற பார்ப்பனர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அன்றைக்கு தயங்கி நின்றார்கள். இதுதான் இவ்வளவு மாற்றங்களுக்கு பிறகும் நாம் ஏன் இந்த அறிக்கையை தொடர்ந்து படிக்க வேண்டும், அதை இன்றைக்கும் உயிர்ப்பிப்பதற்கான சூழலில் நாம் இருக்கிறோம் என்பதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணமாக நான் கருதுகிறேன். ஒரு எப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை, அதுவும் குறிப்பாக பாசிச பாஜக அரசு அமைந்திருக்கின்ற சூழலில் இந்துத்துவவாதிகள் கையில், ஆர்எஸ்எஸ் கையில் அதிகாரம் மாட்டிக்கொண்டு மெல்ல மெல்ல எதை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் என்பதை நாம் உணர்வோம். எனவேதான் இந்த சூழலில் நாம் தொடர்ந்து போராட வேண்டிய நிலையில்தான் இருக்கிறோம். நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்றாலும் அந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைப்பதற்கு போராட வேண்டிய சூழல் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த கருத்தரங்கு, இந்த நிகழ்வு மிக அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. நீட் தேர்வு வந்தபொழுது அதனை அன்றைக்கு தலைவர் கலைஞர் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகமும், ஐயா அவர்கள் தலைமையிலே திராவிடர் கழகமும் தான் மிக கடுமையாக எதிர்த்து களத்தில் நின்ற இயக்கங்கள். அப்படி களத்தில் நின்றபொழுது திராவிடர் கழகத்தின் சார்பாக அரியலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் தலைமையேற்று அங்கே பங்கேற்ற நிகழ்வில்தான் அனிதா முதல் முதலில் போராட்ட களத்திற்கு வெளியே வந்தார்.
அந்த அனிதா அந்த போராட்ட களத்திற்கு வந்த பிறகுதான் நீட் தேர்வுடைய மிக கொடுமையான விவரங்கள் வெளி உலகிற்கு தெரிய வர ஆரம்பித்தது. அதுவரை நீட் தேர்விலே குறைந்த மதிப்பெண் நம்முடைய பிள்ளைகள் எடுக்கிறார்கள், அதனால் மருத்துவத்துறைக்கு செல்வதற்கான வாய்ப்பு குறைகிறது என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் அனிதா வெளி உலகிற்கு அந்த போராட்டத்தின் மூலமாக வெளிவந்த பிறகுதான் 1200 மதிப்பெண்ணிற்கு 1177 மதிப்பெண் எடுத்த ஒரு அனிதா அந்த நீட் தேர்வில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. கிராமப்புறத்து பெண் என்ற ஒரு காரணத்தினால் அந்த போட்டித் தேர்வு மையங்களில் சென்று செலவு செய்து படிக்க முடியாத காரணத்தினால் நீட் தேர்வில் வெற்றி பெற முடியாத நிலை இருக்கிறது என்று தெரிந்த பிறகு அந்த போராட்டம் வலுப்பெற்றது. அந்த போராட்டம் வலுப்பெற்ற பிறகு நம்முடைய மாணவர் சங்கங்கள்லாம் அவர்களை அனிதாவை போன்று பாதிக்கப்பட்டவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து அதன் மூலமாக அந்த நீட் தேர்வின் கொடூரத்தின் வீரியத்தை வெளிப்படுத்திய பிறகு போராட்டம் மிகப்பெரிய அளவை வெடித்தது. திராவிடர் கழகத்தின் போராட்டத்தில் துவங்கிய போராட்டம்தான் அந்த நீட் தேர்வினுடைய மிகப்பெரிய போராட்ட வெளிப்பாடாக அமைந்தது. அதற்கு பிறகு ஒன்றிய அரசின் அமைச்சர் அன்றைக்கு இருந்த மாநில அமைச்சர்கள்லாம் கொடுத்த தவறான வழிகாட்டுதலில் நீதிமன்றம் மூலமாகத்தான் இதற்கு விடை கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்படி அனிதா அந்த நீதிமன்றத்திற்கு சென்று உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை தொடுத்து அங்கே நின்றபொழுது உச்சநீதிமன்றம் அந்த அனிதாவுடைய குரலை கேட்பதற்கு கூட ஒரு நிமிடம் ஒதுக்கவில்லை. அந்த நீட் தேர்வின் பாதகத்தை எடுத்து வைப்பதற்கு அங்கே இடம் தரவில்லை. அந்த வழக்கையே தள்ளி வைத்துவிட்டு இப்பொழுது போய் நீங்கள் நீட் தேர்வு அடிப்படையில் மருத்துவ சேர்க்கையை துவங்குங்கள், இதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் என்று சொன்னபொழுதுதான் மாணவி அனிதா மனமுடைந்து போய் தன்னுடைய இன்னுயிரை மலைத்து கொள்ளுகின்ற சூழல் அமைந்தது. அதற்கு காரணமும் உச்சநீதிமன்றம் யார் கைப்பிடியில் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். உச்சிக்குடிமன்றம் உச்சிக்குடிமன்றம் என்று நம்முடைய ஆசிரியர்கள் பல முறை சொல்வதை அந்த நீட் தேர்வுக்கு எதிரான செய்தி தான் அந்த நீதிமன்றம் சொன்ன செய்தி மறுபடியும் உறுதிப்படுத்தியது. இதன் காரணமாகத்தான் இந்த அறிக்கையை நாம் தொடர்ந்து கையிலே தூக்கி பிடித்திருக்க வேண்டிய சூழல் இன்றைக்கும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒன்றிய அரசு எதன் மீதெல்லாம் தாக்குதல் நடத்துகிறது, நம்முடைய கல்விக் கொள்கையை முற்றிலுமாக துடைத்திருந்துவிட்டு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு சூழல் வந்தால் மீண்டும் ராஜாஜி கையில் எடுத்த அந்த குலக்கல்விதான் இங்கே நடைமுறைக்கு வரும் என்ற சூழல் இருக்கிறது. இப்படி எந்த முனையில் பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் பார்ப்பனியம் தலை தூக்கி நம்மையெல்லாம் அடிமைப்படுத்துவதற்கு, நம்மையெல்லாம் மீண்டும் பழைய சூழலுக்கு கொண்டு செல்வதற்கு துடித்து கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் இந்த பார்ப்பனர் அல்லாத கொள்கை அறிக்கையை மனதில் தாங்கி தொடர்ந்து போராட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் என்பதுதான் இந்த நிகழ்வின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி, நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி. அந்த வகையில் இந்த நிகழ்வு என்பது மிக அவசியமான நிகழ்வு. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறவர்கள் எல்லோரும் மூத்தவர்கள், என்னையே இந்த மேடையில் அமர வைத்தாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அப்புறம் தொடக்க உரைன்னு போட்டது தான், அது தொடக்க உரை இல்லை, தொடங்கி இதை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்கின்ற பணியை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்ற அந்த காரணத்திற்காக தான் என் ஆசிரியர் என்னை வந்து அமர்ந்தவுடன் சொன்னாங்க, இதில் பல செய்தியை சமூக ஊடகங்கள் மூலமாக நீ கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு உனக்கு, கடமையும் உனக்கு இருக்கிறது, அந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அந்த உத்தரவை இங்கே அளித்தார்கள். அதற்காகத்தான் இந்த மேடையில் நான் அமர வைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த செய்தியை நான் மனதிலே தாங்கி பணியாற்றுவேன் என்ற உறுதியளித்து வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இது நம்முடைய கடமை. எதிர்கால தலைமுறையை காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை நம்முடைய ஆசிரியர்கள் தன் தோள் மீது சுமந்து இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு துணையாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள், திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று எந்த சந்தர்ப்பத்தில் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் மிக அழுத்தமாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றவர். அப்படி பதிவு செய்வது மாத்திரமல்ல, இந்த திராவிடத்தை ஒழித்து விடுவோம் போயிடுவோம் என்னையாவது சொல்லுகின்ற செய்தி வருகின்ற பொழுதுதான் திராவிடத்தை ஒருவனும் தொட்டு பார்க்கக்கூட முடியாது என்று ஓங்கி ஒழிக்கின்ற ஒரு தைரியமுள்ள முதலமைச்சராக, பாஜகவை எதிர்த்து பாசிச சக்திகளை எதிர்த்து இந்துத்துவாவை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் எதிர்த்து இன்றைக்கு இந்தியாவில் கொள்கை ரீதியாக எதிர்த்து குரல் கொடுக்கின்ற ஒரு முதலமைச்சராக, ஒரு மாநில கட்சி தலைவராக அவர் இருக்கின்ற வேளையில் நாம் அவர்கள் பின்னால் நின்று போராடுவோம் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்த விட, உன் அறிவு பிடிச்சு அதை சிந்தி